இரவில் அதிக நேரம் தூங்குகின்றவர்களுக்கு ஆயுள் காலம் குறைவாம் தினசரி நாம் குறைந்தது எட்டு மணி நேரமாவது தூங்க வேண்டும் என்றாவது ஒரு நாள் அசதி அல்லது உடல்நல குறைபாட்டின் காரணமாக அதிக நேரம் தூங்கலாம் ஆனால் அதையே பழக்கமாக கொண்டு எட்டு மணி நேரத்துக்கும் அதிகமாக தூங்குவதால் உடல் நலமானது பாதிக்கப்படுகிறது அதிக தூக்கம் மட்டுமல்லாது ஆறு மணி நேரத்துக்கு குறைவான தூக்கமும் கூட உடல் நலத்தினை பாதிக்கும் தொடர்ந்து நாம் தூங்குவதால் உடலுக்கு கிடைக்க வேண்டிய ஆற்றலானது குறைவதால் இதயம் மூளை ஆகியவற்றின் செயல்பாடானது குறைகிறது மன அழுத்தம் உடையவர்கள் அதிக நேரம் தூங்குவதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது சில நேரங்களில் இந்த அதிக தூக்கம் கூட மன அழுத்தத்தினை குறைக்க உதவி செய்கிறது இரவில் நாம் தூங்குவதால் மூளைக்கு ஓய்வு கிடைத்து காலை வேளையில் புத்துணர்ச்சி அடைகிறது நாம் அதிக நேரம் தூங்குவதால் மூளை அறிவாற்றலானது குறைகிறது மிக குறைந்த நேரம் தூங்கினால் அது அதுமியர் எனும் ஞாபக மருதி நோயினை உண்டாக்குகிறது பத்து மணி நேரங்களுக்கு மேலாக தூங்குகின்றவர்களின் இதய செயல்பாடானது பாதிப்படைகிறது இதனால் இதயம் தொடர்பான பிரச்சினைகள் அதிகம் ஏற்படுகிறது தினமும் ஒன்பது மணி நேரத்துக்கு மேலாக தூங்குகின்றவர்கள் ஐம்பது சதவீதம் நீரிழிவு நோயினால் பாதிப்படைவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது இதே போன்று ஐந்து மணி நேரத்திற்கும் குறைவாக தூங்குபவர்களும் பாதிக்கப்படுகின்றார்கள் சரியான அளவிலான தூக்கமானது உடல் சோர்வினை நீக்கி புத்துணர்ச்சியினை அளிக்க அளவுக்கு அதிகமான தூக்கமானது உடல் சோர்வு வெள்ளி மற்றும் தலைவலியினை உண்டாக்கும் அதிக நேரம் தூங்கும் பெண்களுக்கு கருத்தரிப்பது குறைவு என்று ஆய்வு கண்டறியப்பட்டுள்ளது மாதவிடை சுழற்சி ஹோமோன் ஏற்படும் மாற்றமே இதற்கு காரணம் உடல் எடையினை அதிகரிப்பது நாம் எடுத்துக்கொள்ளும் உணவுகள் மற்றும் உடற்பயிற்சியின்மை மட்டும் காரணமல்ல ஒன்பது மணி நேரங்களுக்கு அதிகமாக தூங்குபவர்களின் உடல் எடையானது இருபத்தி ஒரு சதவீதம் அதிகரிக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக அதிக தூக்கமானது இறப்பினை கூட ஏற்படுத்தும் தொடர்ந்து பல நாட்களாக அதிக நேரம் தூங்குவதை வழக்கமாக வைத்திருப்பவர்களின் ஆயுள் காலம் குறையும் தரணிவார் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி ஃபோர் டாட் காம் வழங்கிய என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள் இரவில் எத்தனை மனத்தியாளர்கள் நீங்கள் தூங்குகின்றீர்கள் அதிக நேரம் தூங்கும் பழக்கமுடையவரா நீங்கள் அவ்வாறான ஒரு வழக்கம் உங்களுக்கு இருந்தால் ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது ஆயுள் காலம் குறைவாம் என்று சொல்லப்படுகிறது அது பற்றிய தகவலை தான் இன்று நாம் என்ன சொல்றீங்க பகுதியில் உங்களுக்கு சொன்னோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாம் நம்புகின்றோம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்தும் தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் டுவெண்ட்டி இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நிகழ்ச்சியில்